சரணாகத தீனார்த்த பரித்ரான பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிட ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது லக்ன யோகம் ராசி யோகம். இதுதான் தலைப்பு. என்ன லக்ன யோகம், என்ன ராசி யோகம் அப்படிங்கிறத விளக்கமாக சொல்லிடுறேன். எந்த ஒரு ஜாதகத்திற்கும் பிறப்பு முதல் வலிமை சேர்க்கக்கூடியது லக்னம் தான். ஸோ லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். இதை நிறைய காணொலிகளில் சொல்கிறோம், எப்படி லக்னாதிபதியை வலுப்படுத்தணுங்கிற சூட்சுமத்தையும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். சரி, ஒரு ஜாதகத்திற்கு லக்னம் வலுவாக இருந்தால் எப்படி இருப்பார் அந்த ஜாதகர் அப்படின்னா, முதல்ல லக்னம் வலுன்னா என்னென்னா, நீங்கள் ஏதோ ஒரு லக்னத்தில் பிறக்கிறீங்க, அந்த லக்னாதிபதி நல்ல நிலையில் அமர்ந்திருப்பது, லக்னத்தில் சுபகிரகங்கள் அமர்ந்திருப்பது, லக்னம் எந்த பாவிகளாலும் பாதிக்கப்படாமல் இருக்கிறது, லக்ன சுபர்கள் லக்னத்தில் இருக்கிறது. இந்த வார்த்தையில் ஒரு அண்டர்லைன் எடுத்துக்கணும். லக்ன சுபர்கள் அப்படிங்கிறவங்க இயற்கை சுபர்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க லக்னத்துக்கு சுபர்களாக இருந்தால் போதும். இப்போ ஒரு உதாரணம், ஒரு துலா லக்ன ஜாதகர், இதில் லக்னத்தில் சனி இருக்கார்னா, இங்கே சனி ஒரு பாவகிரகம் என்றாலும் கூட இவர் லக்னத்துக்கு சுபர், புரிஞ்சுங்களா? இவர் லக்னத்துக்கு சுபர் அப்படிங்கிற அடிப்படையில் ஜாதகரை ஓரளவு வலிமைப்படுத்தவே செய்வார். ஆனால் என்ன, தன்னுடைய காரகத்துவங்கள் ரீதியாக வலிமைப்படுத்துவார். சனி பகவானுடைய காரகத்துவம்னா அடிமைத்தனம், கீழ்நிலை வேலைகள், மந்தத்தனம், பொறாமை, இதை கொடுத்து தான் முன்னேற்றத்தை தருவார். அதில் மாற்றுக்கிறது இருக்கார். இயற்கை சுபர்கள் மூலமாகவும் லக்னம் வலுப்பெறும். இதே துலா லக்னத்தை எடுத்துக்கிட்டோம்னா, குரு பகவான் வந்து லக்னத்தில் உட்காந்துருக்கார். இப்போ குரு வந்து ஒரு இயற்கை சுபர், ஆனால் இந்த லக்னத்துக்கு அவர் ஆறாம் அதிபதி. அப்போ ஜாதகரை எப்படி வலுப்படுத்துவார்? கடன் மூலமாக, அடிமை ஜீவனம் மூலமாக, கடன் வாங்கியே வாழ்க்கையில் முன்னேறணுங்கிறது மூலமாக, எதிர்ப்புகளின் மூலமாக, போட்டியின் மூலமாக, பொறாமையின் மூலமாக தான் வலுப்படுத்துவார். எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய காரகத்துவத்தை விட்டு கொடுத்தாலும் விட்டு கொடுக்குமே ஒழிய ஆதிபத்தியத்தை விட்டு கொடுக்கவே கொடுக்காது, புரிஞ்சுதுங்களா? இப்போ குருவனுடைய காரகத்துவம் என்ன? குழந்தை பேர். இந்த காரகத்துவத்தை அது விட்டு கொடுக்கலாம், ஆனால் ஆறு மூணு கூட குரு இந்த ஆறாம் அதிபத்தியத்தையும் மூணாம் அதிபத்தியும் செஞ்சே தீர்வார். இதுதான் ஜோதிடத்தில் இருக்கிற சூட்சுமம். ஒரு ஜாதகத்திற்கு லக்னம் வலுப்பெற்றிருந்தால், அதாவது சுபர்களின் தொடர்போட, லக்ன சுபர்களின் தொடர்போட, லக்னாதிபதி வலுவாக இருக்கிற நிலையில் வலுப்பெற்றிருந்தால், அவருக்கு 65% நற்பலன்கள் ரிசர்வ்டு, 65% நற்பலன்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். அவரால் அதை மேனேஜ் பண்ணிக்க முடியும், சமாளிக்க முடியும். எப்பேற்பட்ட தசாபுத்திகள் நடந்தாலும் அதிலிருந்து மீண்டு வந்து ஜாதகர் வெற்றியை பெற இயலும். இதுதான் லக்னாதிபதியின் வலு. அதுக்கு நேர் ஆப்போசிட், லக்னமே வலுக்கலை சார், எங்களுக்கு எல்லாமே மோசமாக இருக்குது, லக்னாதிபதி கெட்டு போயிட்டார், லக்னம் கெட்டு போயிடுச்சுன்னா அப்போ நாங்களாம் வாழ தகுதி இல்லாத நபர்களான்னு கேட்டால், அப்படிலாம் இல்லை. லக்னத்துக்கு அடுத்த பொசிஷன் ராசிக்கு வந்துடணும். அதான் சொன்னேன், விதி கெட்டால் மதியை பார்னு சொல்கிறதோட சூட்சுமே அதுதான். அப்போ ராசியின் வலு நல்லா இருக்கு, ராசி அதிபதி நல்லா இருக்கார், ராசி சுபத்துவமாக இருக்குது, ராசி வலு நல்லா இருக்குன்னா, ஆட்டோமேட்டிக்காக பிறந்ததுலேருந்து இளமை ஒரு மிடில் ஏஜ் வரைக்கும் கஷ்டங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த மிடில் ஏஜுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். உதாரணமாக ஒரு 35-36 வயசுன்னு வச்சுக்கலாம். ராசியின் வலிமை என்பது பின் யோகமாக செயல்படும், புரிஞ்சுங்களா? ஒரு ஜாதகருக்கு லக்னம் வலுவாக இருந்ததுன்னா, பிறந்தது முதலே 65% நற்பலன்களோடு எதையும் எதிர்க்கும் துணிச்சலுடன், எதையும் தாங்கும் வலிமையுடன், எதையும் சமாளித்து வெற்றி நடை போடும் யோகத்துடன் அவர் இருப்பார். ஒரு கடகலக்னம், சந்திரன் உச்சமாக இருக்கார் ரிஷபத்தில். இப்போ ஜாதகருக்கு லக்னாதிபதி வலுப்பெற்று உச்சம் பெற்று இருக்கார். இது ஸ்தான பலம், இது ஸ்தான பலம். இந்த சந்திரன் தனுசில் இருக்கக்கூடிய சூரியன், அதாவது மார்கழி மாதத்தில் பிறந்திருக்கார். மார்கழி மாதத்தில் பிறக்கிறாங்கும்போது சந்திரன் கிட்டத்தட்ட பௌர்ணமியை நோக்கி போயிட்டார், பௌர்ணமிக்கு முந்தின நிலையில் இருக்கார். அப்போ லக்னாதிபதி என்பவர் உச்சமாகவும் ஸ்தானபலம் பெற்றும் இருக்கிறார், வளர்பிறை சந்திரனாகவும் இருக்கார். இது ரெண்டு விதிகள். லக்னத்தில் குரு உச்சமாக இருக்கார், இது மூன்றாவது விதி. அப்போ லக்னம் சுபத்துவமாக இருக்கிறது, லக்னாதிபதி சுபத்துவமாக இருக்கிறார், அவர் வளர்பிறை சந்திரனாகவும் இருக்கார், அவர் வலுவோடு இருக்கார், பாவகிரகங்களின் தொடர்பு இல்லாமல் இருக்கார். நாலாவதாக ஒரு விதி, ரிஷப ராசி வராரு இல்லைங்களா, சந்திரன் ரிஷபத்தில் இருக்கிறனால இப்போது ஜாதகருக்கு சுக்கிரனும் பெரிதாக கெட்டு போகாத நிலையில் இருக்கிறது. இப்போ உதாரணமாக தனுசுலேயே சுக்கரன் இருப்பது, ஏன்னா சூரியனுக்கு பக்கத்தில் தான் அவர் இருக்கணுங்கிறது ஒரு பொது விதி இல்லைங்களா. தனுசுலேயே சுக்கரன் இருப்பது, மகரத்தில் நட்பு பெற்ற நிலையில் சுக்கரன் இருப்பது, அல்லது கும்பத்தில் நட்பு பெற்ற நிலையில் சுக்கரன் இருப்பது, ராசியும் ஓரளவு வலிமையோடு இருக்கிறது என்பதை சூட்சுமமாக குறிப்பிடும். இதில் சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெற்று இருக்காருன்னு வச்சுங்க, இந்த டிசைன் அப்படியே பாருங்கள். கடகலக்னம், சந்திரன் உச்சம், சுக்கிரன் வந்து மகரத்தில் இருக்கார், சனி பகவான் வந்து துலாத்தில் உச்சம். இது ஒரு பரிவர்த்தனை யோகமாகவும் மாறிடும். குருவின் பார்வையில் கிரகங்களும் இருக்கிறது. ஸோ இதுதான் வந்து அதிகப்படியான வலுப்பெற்ற லக்னம். இவருக்கு லக்னம் வலு, ராசியும் வலு,
அடுத்தடுத்த திசைகளும் யோகமாக இருக்கிற பட்சத்தில் இது ராஜயோக கிரகம் கொண்ட அமைப்பாக மாறும். சிலருக்கு லக்னம் கெட்டு போயிடும். ஒரு சிம்ம லக்ன ஜாதகர் சூரியன் நீச்சமாக இருக்கார், சனி சூரியன் சேர்ந்துருக்காங்க. இங்கே சூரியனுக்கு நீச்ச பங்கம் கிடைக்குமேலாம் சொல்லக்கூடாது. சனியும் சூரியனையும் சேர்ந்துட்டாலே டிஸ்டர்ப் தான். சூரியன் கடுமையான பாதகத்தை சந்திக்குவார். சனி பகவானும் நல்லது செய்ய மாட்டார், சூரியனும் நல்லது செய்ய மாட்டார். ரெண்டு பேர் நீயானான போட்டியில் இருப்பாங்க. அதுலேயும் இணையும் தூரத்தை பொறுத்து இந்த பலனின் கடுமை அதிகமாக இருக்கும். சிம்மலக்னம் சனியோடு சேர்ந்த சூரியன் இங்கே உட்காந்துட்ருக்கார். வீடு கொடுத்த சுக்கரன் கண்ணியில் நீச்சம், வீடு கொடுத்த சுக்கரன் கண்ணியில் நீச்சம். அவருக்கு வீடு கொடுத்த புதன் விருச்சிகத்தில். இப்போ லக்னம் சுத்தமாக அவுட். கூட ராகு கேது யாராவது சேர்ந்துட்டாங்கன்னா கேட்கவே வேண்டாம். அப்போ லக்னம் சுத்தமாக இங்கே வலு விழுந்த நிலையில் இருக்கிற இதே ஜாதகர் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேசராசி, சந்திரன் மேசத்தில் இருக்கார், லக்னம் சிம்மம், சந்திரன் மேசத்தில் இருக்கார். இப்போ சந்திர அதியோகத்தை இங்கே கிரகங்கள் எல்லாம் பெறுகிறது. இது ஒரு வலு. இழந்த வலிமையை ஒளி பொருந்திய சந்திரன் மூலமாக திரும்ப பெறதுங்கிறது ஒரு வலிமை. சந்திரனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் மகரத்தில் உச்சமாக இருக்கார். இப்போ லக்னம் ஆரம்பிக்கும் போது வலிமை குறைந்ததாக இருந்தாலும் ராசி முழுமையான வலிமையோடு இருக்கிறதுனால ஜாதகருக்கு ஆட்டோமேட்டிக்காக மத்திம வயதில், அதாவது ஒரு 35-36 வயதுக்கு மேலே வாழ்வியலில் தனக்குத்தானே அனைத்தையும் தீர்மானித்து வெற்றி பெறும் சூட்சுமம் கொண்டவராக மாறுவார். இதுதான் அதில் உள்ள சூட்சுமம், புரிஞ்சுங்களா? ஒரு லக்னம் உங்களுக்கு வலுவாக இருந்தால் பிறப்பு முதலே எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சலோடு இருப்பீங்க. ராசி உங்களுக்கு வலிமையாக இருந்ததுன்னா பின் வயது வாழ்க்கையில் எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சலோடு கரெக்டாக வாழ வேண்டிய பருவத்தில் வாழ ஆரம்பிச்சிருவீங்க. நிறைய ஜாதக குழப்பங்களில் இதுவும் ஒன்று. உதாரணமாக லக்னம் கெட்டு போச்சு, மோசமாக இருக்குது, இவர் வாழ்க்கையில் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரியான பலன்களுக்கு நடுவில் ராசியின் நிலை எப்படி இருக்கிறது என்பதை கவனிக்க தவறிவிடுகிறார்கள். ராசி நல்லா இருக்கிற பட்சத்தில் கரெக்டாக மிடில் ஏஜ் வரும்போது ஜாதகருக்கு ஒரு சுயம்பு மாதிரி, அப்பா சொத்து இருக்காது, அம்மா சொத்து இருக்காது, பெரிய நண்பர்கள் வட்டாரம் இருக்காது, பெரிய சாமர்த்தியங்கள் இருக்காது, ஆனால் ஜெயிக்க ஆரம்பிப்பார். அது ராசி தரக்கூடிய ஒரு யோகம். சந்திரனால் கிடைக்கக்கூடிய யோகங்களும் ஒரு ஜாதகனை சர்வ வல்லமை பொருந்தியவனாக மாற்றும். ரெண்டுமே கெட்டுப்போச்சு, லக்னம் கெட்டுப்போச்சு, ராசியும் கெட்டுப்போச்சு. லக்னாதிபதியும் பலகீனமாக இருக்கார், ராசியுமே பலகீனமாக இருக்குன்னா வாழ்க்கை சற்று நமக்கு வரக்கூடிய அடுத்த உறவுகளின் சார்பு நிலை சார்ந்து தான் போயிடணும். இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு லக்னாதிபதி கெட்டுப்போச்சு, ராசி அதிபதியும் கெட்டுப்போச்சு, ராசியும் பாதிக்கப்பட்டிருக்கிறது, லக்னமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏழாம் அதிபதி நல்லா இருக்கார், ஏழாம் அதிபதி வலுவாக இருக்கார். இப்போ இந்த ஜாதகர் திருமணத்துக்கு பிறகு மனைவி அல்லது கணவரின் சார்பின் மூலமாக அவர்களின் துணை மூலமாக வாழ்வியலை நடத்திட்டு போவாங்க. லக்னம் கெட்டு போயிடுச்சு, ராசி கெட்டு போயிடுச்சு, அஞ்சாம் அதிபதி நல்லா இருக்கார், ஐந்து குடைவன் வலுவாக இருக்கார், குழந்தைங்க பிறந்த பிறகு வாழ்க்கையில் முன்னேறுவார்கள். புரியுதுங்களா? எந்த ஸ்தானம் வலுவாக இருக்கிறதோ அவர்களை சார்ந்து நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக தோல்வியை தவிர்க்க இயலும். லக்னமும் நல்லா இருக்குது, ராசியும் நல்லா இருக்குது, அடுத்தடுத்த தசைகளும் நல்லா வருதா, அவர் தான் கொடுத்து வச்ச அமைப்பு. பிறந்தது முதலேவே வாழ்வில் வெற்றி வெற்றி வெற்றின்னு தொடர்ந்து முன்னேறி போய்கிட்டே இருப்பான். சரி, லக்னம் நல்லா இருக்குது, ராசி மோசமாக இருக்கு, இப்படி ஒரு பலன் வரும். லக்னம் நல்லா வலுவாக இருக்குது, லக்னாதிபதி வலுவாக இருக்கு, ராசி மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு 60-65 வயசு வரைக்கும் நல்ல நிலைமையில் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்பட போகிறீங்கன்னு அர்த்தம். ராசி கெட்டு போயிருந்தால் பின் வயது வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இருப்பதில்லை. கஷ்டப்பட்டு உழைச்சி சொத்து பத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து முடிச்ச நிலையில் பார்த்திங்கன்னா பசங்க தவறான வழிகளில் போய் இருக்கிற சொத்தை பூரா அழிச்சிட்டு அப்பா அம்மாவுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள். 65 வயசு வரைக்கும் நல்லா தான் பொழைச்சிங்க, திடீர்னு ஒரு நாளில் ஓவர் நைட்டில் ரோட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்கிறதுலாம் இந்த அமைப்பு தான். இப்போ லக்னம் ராசி என்பது இரண்டு கண்கள், பட் வலுவான கண் அப்படிங்கிறது வலது கண் அப்படின்னே வச்சுக்கலாம் லக்னமே. அடுத்தது அது மோசமாக இருக்குனாலும் ராசிங்கிற ஒரு இடதுகன் சரியாக இருந்ததுனாலே போதும், பேலன்ஸ் லைஃப்பை ஒழுங்காக கொண்டுட்டு போய்கொள்ள முடியும். புரிஞ்சுங்களா? ஸோ லக்னத்துக்கு மதிப்பெண்கள் 65%, ராசிக்கு மதிப்பெண்கள் 35%. லக்னம் கெட்டு ராசி வலுவாக இருந்தால் 35 வயதிற்கு மேல் வாழ்க்கை சிறப்பாக அந்திம காலம் வரை கொண்டுட்டு போயிடலாம். லக்னம் வலுவாகி ராசி கெட்டு போயிருந்தால் முதல் பகுதியில் நல்லபடியாக வாழ்ந்துட்டு கடைசியில் நிறைய சிரமங்களையும் சிக்கல்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சரி, இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் என்ன சார் பண்ணிக்கலாம்? லக்னாதிபதி வலுவாக இருக்கார் சார், நல்லா இருக்குது, ஆனால் ராசி ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு, பின் வயதுகளில் கஷ்டப்படுவேன்னு சொல்கிறீங்க, இப்போ என்ன செய்யறது? சேஃப்டி பண்ணிக்கங்க. உங்கள் எதிர்காலத்துக்காக என்னதான் குழந்தை கூட்டி என்னன்னு இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை துணை நீங்கள் ரெண்டு பேருக்குமான பாதுகாப்பை முன்னுரிமைப்படுத்திட்டு அதற்கு முதன்மையாக வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு மற்றவங்களுக்கு கொடுக்குற ஒரு பயிற்சியை செய்து கொள்ள வேண்டும். எல்லாத்தையும் வாரி கொடுத்துட்டு ஐயோ போச்சேன்னு சொல்லக்கூடாது. பெத்த பிள்ளையாக இருந்தாலும், அதாவது தாயும் மகளுமாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேறேன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, இதை ஃபாலோ பண்ணுங்கள். லக்னம் நல்லாயிருக்கு, ராசி நல்லாயிருக்கு, என்ஜாய் பண்ணுங்கள்.
லக்னம் கெட்டு போச்சு, ராசியும் கெட்டு போச்சு, மற்ற ஸ்தானம் எந்த கிரகம் வலுவாக இருக்கிறதுங்கிறத பார்த்து அதன் சார்பில் அந்த உயிர் உறவு சார்பில் நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவீங்க. இப்போ ஒரு சில ஜாதகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மூணாம் இட வலுவாக இருக்கும், லக்னம் நல்லா இருக்கா, ராசி நல்லா இருக்கு, நண்பர்களாலேயே உயர்வாங்க, கூட பிறந்தவங்களாலே உயர்வாங்க, அந்த உயர்வு அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். புரியுதுங்களா? நாலாம் இடம் நல்ல வலுவாக இருக்கும், கல்வியினாலே ஜெயிச்சிடுறது, தாயாதி வர்க்கத்தின் உதவினாலேயே ஜெயிச்சிடுறது. புத்திரஸ்தானம் அஞ்சாம் இடம் வலுவாக இருக்கும், புரு புண்ணியம் நல்லாயிருக்கும், குழந்தைகள் பிறந்த பிறகு ஜாதகர் படிப்படியாக முன்னுக்கு வர்றது. என் பொண்ணு பிறந்தா சார் அப்படியே நான் வந்து மேலே வந்துட்டேன்னு சொல்லி எத்தனையோ ஜாதகர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதெல்லாம் இந்த சூட்சுமத்தின் அடிப்படை தான் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.